அனைவருக்கும் வணக்கம். நான் எட்டியப்ப சூழன். இந்த வீடியோ வீடியோக்களினுடைய தொகுப்பாகத்தான் இருக்க போகுது. இப்படியே கதறி சாவுங்கடா அண்ணாமலை வெளியிட்ட அதிரடி வீடியோ. அதிரடி வீடியோ நான் சொல்றது தப்பு, ஆபத்தான வீடியோ. நாளைக்கு தமிழகத்துல விவசாய நிலங்களே இருக்க போறது கிடையாது. விவசாய காவலன்கள் என்று சொல்லிவிட்டு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது மேடைகளை ஏறி பேசினாங்க. பிறகு இப்போது விவசாயியுடைய காவலனாக அவங்க தெரியல. அண்ணையா என்ற ஒரு விவசாயி உண்ணாவிரதம் இருந்தே உடல்நலிவு ஏற்பட்டு செத்து போயிருக்கின்றார். அதை பற்றி இந்த ஊடகங்கள் பேசல. ஆனால் நம்ம மாரிதாஸ் அவர்கள் கிழி கிழினி கிழிச்சார். இந்த சமூக போராளி என்று சொல்லிக்கிட்டு இந்த நடிகர்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. அதனை தாண்டி இந்த பியூஷ், மனுஷ், நந்தினி, அதோட கோவன், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும், விவசாய நிலங்கள் இருந்தாதானே சாப்பிட முடியும் அப்படின்னு வந்து கதறிக்கிட்டு எடப்பாடியார் ஆட்சியில் அனுதினமும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எட்டு வழிச்சாலையில் எத்தனை மலைகள் உடைக்கப்படுகிறது தெரியுமா, எவ்வளவு மரங்கள் வெட்டப்படுகிறது தெரியுமா அப்படின்னு பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு மக்களை குழப்பி கொண்டு இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஊடகமும் பேச மாட்டேங்குது. சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் போனால் தான் இந்த மாதிரியான திமுக எதிர்ப்பு வார்த்தைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக காண முடிகிறது. இவ்வளவு கொடூரங்களும் இவ்வளவு திருட்டுத்தனங்களும் அதோட மக்களை வஞ்சிக்கின்ற நிலையும் தமிழகத்தில் இருக்குது. இந்த ஊடகங்கள் வாய் திறக்கலையே. மோடியுடைய தவறான செயல்கள் என்ன தெரியுமா என்று பேசுறாங்க. எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்குழு நடத்தினாரு, அந்த வழக்கு வருதுன்னு சொல்றாங்க. ஆனால் எல்லாருக்கும் சோறு போடுற விவசாய நிலங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க ரோடு போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. ஆனால் ரோடு போடுவது என்பது வளர்ச்சிக்கு தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் கால நேரம் கொடுத்த பிறகும் ஸ்டாலினுக்கு விவசாயம் தெரியுமா என்ன தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். நான் விவசாயினை கூறிட்டு அஞ்சுக்கிட்டு இல்லையே. ஆனா விவசாயிகளுக்காக ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு துணை நிற்கக்கூடியவன் தான் இந்த ஸ்டாலின். பறந்து விடு. இந்த விவசாய நிலங்களை பாழ்படுத்துறீங்க என்ற கேள்விக்கு பதில் கிடையாது. விவசாயினுடைய அழு குரலானது உங்களை அழிக்கும் என்றுதான் வந்து பாத்தீங்க விவசாயிகள் சாபம் இடுறாங்க. ஆனாலும் யாரும் கேட்பதாக தெரியல. டிவி விவாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கே ராதாகிருஷ்ணன் நினைக்கிறேன், அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, தமிழகத்தில் யார் எதிர்கட்சி தலைவர் என்று பார்க்கின்ற போது சவுக்கு சங்கரை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, உண்மையாகத்தான் அப்படி தெரிகிறது. அண்ணாமலை கூட வீடியோ வெளியிட்டு விட்டு அமைதியாக இருக்கின்றாரு. எடப்பாடி பழனிசாமி பிரதான எதிர்கட்சி, இந்த சாலைக்காக நிலங்கள் எடுக்கப்படுகிறது, அமைதியாக இருக்கிறாரு. விவசாயிகள் 150 நாளாக உண்ணாவது இருக்கின்றார்கள், வீடியோ வெளியிட்டு விட்டு அமைதியாக இருக்கின்றார்கள். அவங்களுக்கு ஆதரவு தரல. ஸோ மொத்தத்தில் திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதில் சவுக்கு சங்கர் முன்னணியில் இருக்கின்றாரு. ஸோ முதலாவதாக கதறியே சாவுங்கடா அண்ணாமலை வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோவை பாருங்க. ஒரு காஞ்சிபுரம் போய் வாங்கிட்டாச்சாளர் பாருங்க, தனி வட்டாட்சியாளர் பாருங்க, தஞ்சை மாவட்டம் திருவையாறு அருகே விளைநிலங்களை அடித்து புறவழிச்சாலை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வயல்களில் இறங்கி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நிறைய பேர் கடன் உடன் வாங்கி இப்பதான் எல்லாமே பயிரிட்டு இருக்காங்க. யாருக்கும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்ல, எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தல. இது வந்து பகிரங்கமா ரொம்ப அராஜக முறையில இந்த செயலை செஞ்சுட்டு இருக்காங்க. இரவு பகல் பாராம வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் நட்ட வயல்லே வந்து மண்ணள்ளி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்க பல முறை இதுக்காக மனுவும் கொடுத்தோம், எதிர்ப்பு தெரிவிச்சு கொடுத்தோம். தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டமும் நடந்துகிட்டு இருக்கோம். எதையுமே அவங்க கண்டுகொள்ளாமல் அரசு அதிகாரிகள் காவல்துறை உதவியுடன் வந்து தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மாவட்டம் சூளகிரி அடுத்த உத்தனப்பள்ளி, நாகமங்கலம், அயர்னப்பள்ளி ஆகிய மூன்று ஊராட்சிகளில் தமிழக அரசு 5வது திப்காட் அமைக்க விளைநிலங்கள் உட்பட 3500 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. விளைநிலத்தை கொடுக்க மாட்டோம் என உத்தனப்பள்ளி வருவாய் ஆய்வாளர் அலுவலக எதிரே 153வது நாளாக விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்று முதல் உண்ணாவிரத போராட்டம் என அறிவித்து உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 142 நாட்கள் காத்திருப்பு போராட்டத்தில் கலந்து கொண்ட மன உளைச்சலில் இருந்த அன்னையப்பா என்னும் முதியவர் நேற்று உயிரிழந்த நிலையில் மேலும் இன்று உண்ணாவிரதம் ஈடுபட்ட மேலும் 2 பேர் முதியவர்கள் மயக்கம் இழந்து ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து உத்தனப்பள்ளியில் விவசாயிகள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வீடியோ பாத்தீங்களா, இந்த வீடியோவுக்கு விளக்கமே தேவையில்லை.
அடுத்தது நம் அண்ணா தோல் திருமாவளவன் அவர்களுடைய வீடியோ, அதை நீங்க பார்த்துத்தான் ஆக வேண்டும். பொது மேடையில ஏறிக்கிட்டு சனாதன சக்திகளை அழிக்க வேண்டும் என்று சொல்றாரு, அவ்வளோ தில்லு. ஆனா சனாதன சக்திகள் எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பதை நம் அண்ணா தோல் திருமாவளவன் அவர்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றார். அதனால அவருடைய பேச்சை பார்க்கின்ற பொழுது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதே, எல்லாரும் ஒன்னா சேருங்க அப்படின்ற கதறுகின்ற நிலைதான் இருக்கிறது. இது சங்கிகள் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா தோல் திருமாவளவன் அவர்களை பார்த்து கதறியே சாவுங்க. 70 காலம் இந்த நாட்டை எப்படி நாசம் பண்ணி வச்சிருந்தீங்க, பெரும்பான்மை இந்துக்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணி வச்சிருந்தீங்க. இப்ப பிஜேபி இந்துக்கள் பக்கமும் பேசுகிறது, இந்துக்களுக்காக மட்டும் பேசல, இந்துக்கள் பக்கமும் பேசுகிறது. ஆனால் உங்களுக்கு ஏற்புடையதாக அல்ல. தைரியமாக சனாதன சக்திகளை வீழ்த்த வேண்டும், இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்றீங்க. சனாதன சக்திகள் என்றாலே இந்துக்கள் தான் என்று சொல்ற போது அந்த இந்துக்களை அழிக்க வேண்டும் என்று பொது மேடையிலே பேசுறீங்கன்னா இந்த இந்துக்களுக்கு என்னைக்கு சூடு சோர்ண வரும்? சரி, நம் அண்ணா தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் 100 விழாவில் எதிர்கட்சிகளுக்கு என்ன கோரிக்கை வச்சிருக்கின்றார், அதை பாஜக ஏன் கதறியே சாவுங்க என்று சொல்றாங்க, அதையெல்லாம் அண்ணா தோல் திருமாவளவன் அவர்கள் பேசுறதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. குடியரசுத் தலைவரை வெளியேற்றி விட்டார்கள், ஜனாதிபதி வெளியே, மடாதிபதிகள் உள்ளே. இது ஏதோ தன்னிச்சையாக நிகழ்ந்த ஒன்று அல்ல, அவர்கள் அவர்களுடைய அஜெண்டாவில் போய்கொண்டே இருக்கிறார்கள். இந்த அரசு மதசார்பற்ற அரசாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, அதுதான் அவர்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா. அதை நிறைவேற்றப் போகிறார்கள். 888 இருக்கைகள் உருவாக்கி இருக்கிறார்கள் லோக்சபாவில் மட்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கூட்டப் போகிறார்கள். மக்கள் தொகை அடிப்படையிலே அந்த எண்ணிக்கை அமையுமேயானால் இந்தி பேசும் மாநிலங்களில் இருந்து மட்டுமே இந்து ராஷ்டிரம் அமைப்பதற்கான எண்ணிக்கையை அவர்களால் வென்றெடுத்துவிட முடியும். 6-7 மாநிலங்களில் இருந்து மட்டுமே தேவையான உறுப்பினர்கள் வெற்றி பெற்று அவர்கள் பெரும்பான்மையோடு இந்து ராஷ்டிர கனவை நனவாக்கிக் கொள்வார்கள். அது அடிப்படையிலே பிராமண ராஷ்டிரா, அது இந்து ராஷ்டிரா அல்ல. அவர்களின் அடிப்படை கோட்பாடு சனாதனம், இந்திய அரசமைப்பு சட்டம் அல்ல, ஜனநாயகம் அல்ல. இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்றியாக வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டுமானால் சனாதன சக்திகள் மீண்டும் ஆட்சி பீடத்தில் ஏறுவதை தடுத்தாக வேண்டும். அவர்களை ஆட்சி அதிகார பீடத்தில் இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஆற்றல் அண்ணன் தளபதி அவர்களே உங்களிடத்தில் இருக்கிறது, அதற்கான வலிமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. எனவே இப்போது டிலிமிட்டேஷன் ஆஃப் பார்லிமெண்டேரியன் கான்ஸ்டிடியூன்சிஸ், பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சிஸ், பாராளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறைகளில் நம்முடைய தலையீடு மிக முக்கியமானதாக இருக்க வேண்டும். அறிவார்ந்தவர்களோடு கலந்தாய்வு செய்ய வேண்டும், அதில் உடனடியாக தலையீட்டாக வேண்டும். அதுவும் அவர்கள் கனவை தகர்ப்பதற்கான ஒரு உத்தி என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய இந்த முயற்சிகளுக்கு என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக இருப்போம். நம் முன்னால் இருக்கிற சவால் சனாதனத்தை வீழ்த்துவதும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதும் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இதற்கும் விளக்கம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு தெள்ள தெளிவாக பேசியிருப்பார். பார்லிமெண்ட் கட்டிடத்தினுடைய தன்மை எப்படி இருக்குது, செங்கோல் வச்சிருக்காங்களே, மடாதிபதிகளை ஏன் உள்ள கூப்பிட்டாங்க, ஜனாதிபதிகளை ஏன் உள்ள கூப்பிடல, அதோட பார்லிமெண்ட்ல எம்பிக்களுடைய எண்ணிக்கை ஏன் உயர்த்துறாங்க, எல்லாவற்றையும் தெளிவாக பேசியிருப்பார். இதற்கு விளக்கம் தேவையில்லை. அதுக்கு அடுத்தது திராவிடம் என்றால் என்ன என்பதை பற்றி நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பேசுறாரு. இரண்டாவது ஆதி புருஷர் என்ற ஒரு திரைப்படம் வந்தது, அந்த திரைப்படத்தில் நம்முடைய ராமருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டிருக்குது. அப்படி சொல்லப்படுகின்ற பொழுது எங்கெல்லாம் ராமர் சரிதம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமார் உட்கார்ந்து கேட்பாருன்னு சொல்லுவாங்க. அதுக்காக திரையரங்கில் ஒரு சீட்டு வேக்கண்டாக விடப்படும், அங்கே அனுமார் வந்து உட்காருவதாக ஐதீகம் அப்படின்னு ஆதி புருஷ படக்குழுவினர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்தாங்க. உடனடியாக திமுகவுடைய எம்பி செந்தில்குமார் அவர்கள் ஆதி புருஷர் என்ற ராமாயண கதைக்கு எவன்டா வந்து பார்க்க போறான், தியேட்டர் ஃபுல்லாவே வேக்கண்டாக இருந்தால் இருக்க போகுது, எங்கனாலும் படுத்துக்கிட்டு அனுமார் வந்து பார்த்தீங்கன்னா ராம கதையை கேட்கட்டும் அப்படின்னு காமெடி பண்ணாரு. ஆனால் நேற்று கலைஞர் 100 விழா கூட்டத்தில் பகுத்தறிவு பகலவன் கலைஞர் அவர்களுடைய மகனாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பேசுவார். திரைப்படத்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக ராமசரிதம் பேசுகின்ற போது அனுமார் வருவார், அவருக்கு ஒரு இடம் விடுவாங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறிவா என்று கேட்டார். இப்போ இறந்து போய்விட்ட கலைஞர் எங்கும் நீக்கமர நிறந்திருக்கின்றார், தொண்டர்கள் மத்தியில் உட்கார்ந்திருக்கின்றார், மேடையில் உட்கார்ந்திருக்கின்றார், அவருடைய சமாதியில் உறங்கிக் கொண்டிருக்கின்றார், அவரை போய் கிரிவலம் வருகின்ற போல சுற்றி வருகின்ற அந்திடமும் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லுகின்ற போது இதற்கு செந்தில்குமார் பகுத்தறிவாளராக என்ன சொல்ல போறான்னு தெரியல. சரி, நீங்க முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திராவிடம் பற்றியும் அதே மாதிரி புளியந்தோப்புல எதற்காக வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடுறோம் என்பதை பற்றியும் பாஜக எப்படி வீழ்த்த போறோம் என்பதை பற்றியும் அதோட பொறுத்தது போதும் பொங்கி எழுங்கள் என்று அறைக்குவல் விட்டிருக்கின்றார். ஆளுநருடைய செயல்பாடுகள், பாஜக இந்த தேர்தலில் எப்படி எல்லாம் வெற்றி பெற போகுது, அதற்கான வீதங்களை என்ன வச்சிருக்குது என்பதை பற்றியெல்லாம் பேசியிருக்கின்றார். அவருடைய வீடியோவை முழுமையா தர பார்த்தா பாருங்க, பார்க்கட்டா போங்க, பார்க்கலன்னா உங்களுக்கு ஆபத்து, பார்த்தா உங்களுக்கு நல்லது. இந்த வீடியோவை பார்த்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றிங்க. சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், இன உரிமை, மொழி பற்று, மாநில சுயாட்சி ஆகியவை உள்ளடக்கிய உன்னதமான கோட்பாடுகள் திராவிட கோட்பாடுகள். திராவிடம் என்ற சொல்லை பார்த்து இன்றைக்கு சிலர் பயப்படுகிறார்கள், கண்ணை மூடிக்கொண்டு விதண்டாவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லாம் என்பதே திராவிடத்தினுடைய உள்ளடக்கம். எல்லாருக்கும் எல்லாம் வாய்த்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் தான் திராவிட மாடலை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். படிப்பு மறுக்கப்பட்ட சமூகத்துக்கு படிப்பை கொடு, கல்லூரி கல்வி அடைய முடியாதவருக்கு கல்லூரி கல்வியை கொடு, ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களின் சமூக பங்களிப்பு அதிகப்படுத்து, வர்ணம் சனாதனத்தின் பேரால் ஒதுக்கப்படுவர்களுக்கு மறுக்கப்பட்ட உரிமைகளை பெற்றுத்தான், ஆணுக்கு நிகர் பெண், பெண்களுக்கு பொருளாதார விடுதலையை வழங்கு, பெருந்தொழில்களை மட்டுமல்ல சிறு தொழில்களை வளர்த்திடு, நகர்ப்புற பகுதிகளுடைய கிராமப்புறங்களும் செழிக்க வேண்டும், அனைத்து தொழில்களும் சிறக்க வேண்டும், அனைத்து மாவட்டங்களும் வளம் பெற வேண்டும், மாநிலத்தின் வளம் என்பது மாநில மக்களின் சிந்தனை வளர்ச்சியால் தெரிய வேண்டும். இதுதான் திராவிட மாடல் வளர்ச்சி. இதுதான் தமிழ்நாடு என்ற மாநிலத்தை இந்தியாவில் தலைசிறந்த மாநிலமாக வளர்க்கப் போகிறது. நாளையே இது நடந்துவிடும் என்று சொல்லக்கூடிய கற்பனைவாதி அல்ல நான், ஆனால் திராவிட மாடலை அதனை செய்து காட்டும் என்ற நம்பிக்கையை கொண்டவன் நான். அந்த தன்னம்பிக்கை பெற்றிருக்கேன்னு சொன்னால் இந்த தைரியத்தின் தன்னம்பிக்கை என்னுள் விதைத்தவர் தான் நம்முடைய தலைவர். நான் அவருடைய கொள்கை வாரிசு. எனவே பேரறிஞர் அண்ணா போட்டு தந்த பாதையில் கலைஞர் உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்களின் மூலமாக கடந்த 50 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு அடைந்த பயனை நாட்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பாகத்தான் இந்த 100 ஆண்டு விழாவை நான் பார்க்கிறேன். கன்னியாகுமரி தொடங்கி கும்மிடிப்பூண்டி வரை தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞருடைய கால் படாத இடமில்லை. சந்திக்காத மனிதர்கள் அல்ல, தொடங்காத திட்டமில்லை. ஆகஸ்ட் 7 அன்று சென்னை கடற்கரையில் கலைஞர் நினைவகத்துடைய திறப்பு விழா காண இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய திரும்பும் திசையெல்லாம் நிறுவனங்களையும் தமிழ்நாட்டு தலைவர்கள் பெயரால் நினைவு சின்னங்களை உருவாக்கிய தலைவர் கலைஞர் பெயரிலான சின்னங்கள் மாதந்தோறும் திறக்கப்பட இருக்கின்றன. இதற்கிடையேதான் ஜனநாயக போர்க்களமான நாடாளுமன்ற தேர்தல் களம் நமக்காக காத்திருக்கிறது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் என்பது யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற தீர்மானிப்பதை விட யார் ஆட்சி அமைந்துவிடக் கூடாது என்று தீர்மானிக்கக்கூடிய தேர்தலாக அமைய வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஆட்சி மாற்றத்திற்கு நடக்கக்கூடிய தேர்தல் சடங்கு அல்ல 2024 நாடாளுமன்ற தேர்தல். இந்திய ஜனநாயக அமைப்பு முறையையும் இந்தியாவில் கூட்டாட்சி கருத்துகளையும் காப்பாற்றுவதற்காக இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிரான ஜனநாயக சக்திகளை தங்களுக்குள் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் மாறுபாடுகளை மறந்து இந்தியாவை காப்பாற்ற ஒன்று சேர்ந்தாக வேண்டும். அறிவாலயத்திலிருந்து இந்த கூட்டத்திற்கு நான் புறப்பட்டு காரிலே வந்து கொண்டிருந்த போது பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். வருகிற 23 தேதி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, நீங்கள் பீகார் மாநிலத்திற்கு வர வேண்டும், அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர அந்த கூட்டம் நடைபெறவிருக்கிறது. பேசிய தலைவர்கள் எல்லாம் சொன்னார்களே, தமிழ்நாட்டில் எப்படி ஒரு ஜனநாயக ஆட்சி உருவாகுவதற்கு ஒரு கூட்டணி அமைத்தோமோ அதுபோல் இந்தியாவில் ஜனநாயகம் காப்பாற்றப்படுவதற்கு ஒரு கூட்டணி அமைந்திட வேண்டும் என்று இன்றல்ல தொடர்ந்து நான் வலியுறுத்தி வருகிறேன். என்னை சந்திக்கக்கூடிய அகில இந்திய தலைவர்களிடத்தில் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். மாநில கட்சியுடைய தலைவர் முதலமைச்சரிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். மதவாத, பாசிசவாத, எதேச்சதிகார பாஜக வீழ்த்துவதற்கு ஜனநாயக சக்திகள் அனைத்தும் அகில இந்தியா முழுமைக்கு ஒன்று சேர வேண்டுமே தவிர தேவையற்ற முரண்பாடுகளுக்கு முக்கியத்துவம் தந்துவிடக் கூடாது. பிரிவினைகளால் பாஜக வெல்ல பார்க்கும், சாதியால் மதத்தால் பிரிவினையை விதைக்கு வந்த கட்சி அரசியல் கட்சி முரண்பாடுகள் மூலமாக வெல்ல பார்க்கும். அதற்கு அகில இந்திய தலைவர்கள், மாநில கட்சி தலைவர்கள்,
மாநிலங்களில் முதலமைச்சர்கள் யாரும் இரையாகிவிடக் கூடாது. எத்தகைய பொய்யும் சொல்வதற்கு பாஜகவிட தயங்க மாட்டார்கள். அவதூறுகளை அள்ளி வீசவும் அதனை பரப்பவும் பாஜகவிடம் ஏவலுக்கு கீழ்படியும் சிந்தனையற்ற பொறுப்புணர்ச்சியால் ஒழுங்கிணைக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. அதற்கு தமிழகத்தில் ஆளுநராக இருக்கக்கூடிய அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய சித்து விளையாட்டுகள்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். பொறுத்தது போதும், பொங்கி எழுவோம் என்று அந்த உணர்ச்சியோடு இன்றைக்கு நாங்கள் கிளம்பியிருக்கிறோம். எதை வேண்டுமானாலும் பேசட்டும், கவலை இல்லை. மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள். ஒற்றுமையின் மீது, சகோதரத்துவம் மீது, மதச்சார்பின் மீது, உண்மையான வளர்ச்சியின் மீது, இந்த நாட்டின் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள், நம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே நமது உள்ளத்தை ஒற்றுமையால் கட்டமைப்போம். கலைஞர் அடிக்கடி சொல்வார், நீ நான் என்றால் உதடு ஒட்டாது, நாம் என்றால்தான் உதடுகள் ஒட்டும் என்று சொல்வார். அவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களோடு இந்திய ஜனநாயக திருவிழாவையும் நாம் கொண்டாடக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆக அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நமக்காக அல்ல, நாட்டிற்காக, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல் என்பதை மனதிலே வைத்து இந்த விழாவில் உறுதியெடுப்போம்.